இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு கல்யாணமான தம்பதியினர், அந்த கல்யாணமான தம்பதியினர் பார்த்துட்டாலும் எப்போ பார்த்தாலும் கணவனுக்கு மனைவி சந்தேகம், மனைவிக்கு கணவருக்கு சந்தேகம் இருந்துருக்கு. இவா என்ன பண்ணிட்டு இருப்பா, இதுக்கு முன்னாடி இவா என்னவா இருந்திருப்பா, இவா வாழ்க்கையில் வேற யாராக இருந்திருப்பா, இப்படியே சந்தேகப்பட்டுட்டே இருந்தாலாமா, இவாளுக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இவருடைய எல்லா விஷயங்களும் இவ வந்து எப்பவுமே துருவி துருவி கேட்கறது, அவருடைய விஷயங்கள் எல்லாம் துருவி துருவி கேட்டுட்டே இருக்கிறது, தெரிஞ்சுட்டே இருக்கிறது. இப்படியே குடும்பம் போயின்னு இருக்கு, ஒரு நிம்மதியே கிடையாது. நேராக சரி பெரியவங்க பார்த்துட்டு இவங்க ஒரு குருவாக இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக என்ன பண்ணுற, அந்த குரு கிட்ட போய் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வைக்கிறா. என்னப்பா பிரச்சனை? இல்லை இல்லை சுவாமி, எனக்கு இவர் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, ஆனாலும் இவர் வந்து எங்கேயோ யார்ட்டையோ இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரோ பழகியிருப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. இதே அந்த கணவர்கிட்ட கேட்கும்போது அவரும் இதே விஷயத்தை சொல்கிறார். சரி, இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரியல எங்களுக்குள்ள இந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு செடி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார். என்னடா இது, நமக்கு சந்தேகத்தை கேட்க வந்தால் ஒரு செடியை வாங்கிட்டு வர சொல்கிறார். செடியை வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு சொல்லிட்டு செடியை வாங்கிட்டு வரார். அப்படி செடியை வாங்கிட்டு வந்தோன்னா அங்கே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க இப்படி வான்னு கூப்பிட்ற, கூப்பிட்டுட்டு இந்தாப்பா இந்த செடியை வந்து நட்டுவை, ஆனால் டெய்லி இந்த வேர் வந்து நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வளரணும், நீ தான் இந்த செடியை பார்த்துக்கணும்னு சொன்னாராம். இவங்க அந்த செடியை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, நேராக போய் அவன் தோண்டி அதை நட்டு வைக்கிறான். அடுத்த நாள் வர அந்த செடியை பார்த்துட்டே இருக்கான். ஆஹா, குரு நமக்கு சொல்லியிருக்காரு இந்த செடி வளருதா இல்லையான்னு பார்த்துக்க சொல்லியிருக்காரு, சரி எதுக்கு இதை எடுத்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்கான். வேர் வளர்ந்துருக்கா இல்லையா, இல்லை வளரல, வச்சுருக்கான், மூடி வச்சுட்டான். அடுத்த நாள் திருப்பி வந்திருக்கான். ஆஹா, குரு சொல்லியிருக்காரு இன்றைக்கி வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு செடியை பிடுங்கி வேற பார்த்துருக்கான், வளரல, திருப்பி நட்டு வச்சுருக்கான். இதை டெய்லி அந்த தம்பதியினராக அவரை பார்க்க சொல்கிறார். இப்படி டெய்லி வரான், ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, அந்த செடி வந்து பட்டு போயிடுது. அப்போ குரு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா செடி வளரலையா? இல்லை நானும் வந்து எடுத்து எடுத்து பார்த்தேன், வச்சு பார்த்தா அது வளரவே கிடையாது. சரி இப்போ பேசாமல் நம்ம வளர்றத வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம், ஏன்னா வளர்றது தெரிய மாட்டேது, கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம்னு சொல்லிட்டு செடி எடுத்து மேலே வச்சு பார்த்துட்டேன். கொஞ்ச நாள் பார்த்துட்டேன்னா அது வந்து பட்டு போயிடுத்து சுவாமி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த செடி மேலே அவன் எப்படி பற்றுதல் வச்சுருந்தானோ அதே மாதிரி நம்மளும் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை சொந்த பந்தத்துக்குள்ளேயோ பற்றுதல் வச்சுருப்போம். பெரியவங்க வந்து இதை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை நமக்குள்ளே அமைச்சு கொடுத்துட்றான். ஆனால் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு மீது இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள், அது எப்படி டெய்லி செடியை பிடிச்சி பிடிச்சி எடுத்து எடுத்து பார்க்குறோமோ அதே போன்ற நம்ம அவங்கள பற்றி துருவி துருவி யோசிக்கும் பொழுது இல்லாத விஷயங்கள் கூட அவங்க மனசில் தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மனம் அப்படின்னாலே பண்டில் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த குரு சொல்லும்போது அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இனிமேல் இந்த குணத்தை நம்ம விட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க கொண்டு வராங்க. குடும்ப நன்னா இருக்குது. இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.